மண் வாசனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் எடுத்து ஓபன் பண்ணிருக்காங்க. நாக்கில் எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மனுஷன் பரவாயில்ல, எனக்கு மேலே பண்ணா அந்த சந்தோஷம் தான். நீ நான் வேறகில்லடா மலை சாரல் மாதிரி அதையும் மேலாப்புல பரபர பரபரன்னு அப்படியே பேய விட்டு. இது ஒரு பேஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபா, 40 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பை கலந்து இந்த மீன் கலந்து சேர்த்தே கொடுப்பாங்க. மீனுக்கு கால் எடுக்கிறாங்க. ஆஹா, இவை அவல்ல நாலு மனுஷன் இருக்கிறோட பெரிய வணக்கம். நீ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் பைபாஸ் இருக்கிற மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். எதுக்காக இங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மண் வாசனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் எடுத்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த கடையை ஸ்பெசிஃபிக்காக நான் வீடியோ எடுக்க ஏன் வந்திருக்கேன்னா அஷ்ல பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர். ஸோ அன்பாக்ஸ் டிவி சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து வச்சுருக்காங்க மதுரையில். ஸோ மதுரையில் வந்து ஃபுட் வீடியோஸ் நிறைய பாயிண்ட்ஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க. அவரோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர யூடியூப் இன்கம் வச்சு மண் வாசனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தா வந்து இன்கம் வந்தாலே பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வெட்டி செலவு பண்ணணும் சில எப்போ வந்து சேர்த்து வைப்பாங்க. பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில பார்த்தீங்கன்னா ஒரு பலப்பட விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதுவே எடுத்து வந்திருக்கேன். ஸோ இவங்க கடை ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்த்தீங்கன்னா இந்த மீன், கப்பக்கிழங்கு, ஃபிஷ் கில்லு, கோலா உருண்டை, ஃபிஷ்ல ஷவர்மா கொடுத்தாங்க. அதே ஒரு இன்கண்டிஷன் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்காக யோ ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே. வெல்கம் வெல்கம் டு சத்யா சினிமாஸ், வெல்கம் டு நார்மல் மனுஷன். ஸோ அசோக் இருக்காரு. ஸோ அசோக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அமெரிக்கன் காலேஜ் மாடல். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். நான் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு. சரி, இருந்தாலும் கோல்டு இஸ் கோல்டு மாதிரி நீங்கள் தான் அமெரிக்கா காலேஜ் அப்படியே கண்டென்ட் வேற எங்கேயோ போகுது வேற எங்கேயோ போதா. ஓகே, ஸோ அசோக் வந்து இருக்காப்புல. ஸோ இவர் தான் வந்து நீங்கள் வந்து வீடியோவில் தான் அவங்க கூட சாப்பிட போகிறாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சாப்பிட்டு வேற நல்ல வாஷ் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தப்போ வந்து யூனிக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்ந்து வரப்ப இப்படி ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணோம். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மண் வாசனை. ஸோ என்னென்ன வயசுக்காக ஃபுட்லாம் இருக்கு, ரேட் எவ்வளோ? இங்கே வந்து சீ ஃபுட் மட்டும்தான். சீ ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிஷ் இருக்கும், அப்புறம் வந்து ஃபிஷ்லேயே வந்து கிரில் இருக்கும், ஃப்ரை இருக்கும், போன்லெஸ் இருக்கும். மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கப்பை கிழங்கு மீன் குழம்பும். ஸோ இது வந்து அத்தன்டிக்காக கேரளாவோட டிஷ்ஷு. ஸோ குழம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மத்தி மீன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் மத்தி மீன் என்னைக்காச்சும் கிடைக்கலன்ற பட்சத்தில் ஆல்ட்ரேட் மீன் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் வாரத்தில் 4 நாள் 5 நாள் எங்களுக்கு மத்தி மீன் கிடச்சிரும். ஸோ அன்றைக்கி எல்லாமே வந்து மத்தி மீன் குழம்பு, கப்பை கிழங்கு ரெகுலராக இருக்கும். கூட பார்த்தீங்கன்னா ஆப்பம் அப்படி போடுவோம். அப்புறம் வந்து ஃபிஷ் கோலா நம்மகிட்ட ஸ்பெஷல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நண்டு சூப். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கப்பை கிழங்கு மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க. நம்ம கடையிலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போட்டிருந்தப்போ நிறைய பேர் கேட்டாங்க அது எப்படி கிழங்குக்கு குழம்பு எப்படி ப்ரோ காம்பினேஷன் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சப்போஸ் அந்த ஃபிஷ் ஃப்ரை ஆர்டர் பண்ணாலும் சரி ஜஸ்ட் சாம்பிள் கொஞ்சம் கொடுப்பேன், நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு
நல்ல ஒரு பிளேட் வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் குழம்பு வேற எக்ஸ்ட்ரா பார்சல் எல்லாம் கேட்பாங்க. இப்போ அந்த அளவுக்கு டேஸ்ட் பிடிச்சி போயிட்டு சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிருது எப்படின்னு. இப்போ நம்ம எக்ஸாக்டா ஷாப் வந்து ப்ரோஸ் நிதிஷ் ப்ரோ சொல்லியிருப்பாரு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட் ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா ஷாப் நம்பர் 4, ஷாப் நம்பர் 4 கடை பேர் வந்து மண் வாசனை. அப்படின்னு முன்னாடியே ஒரு மண் வாசனை இருக்கும், அவன் வந்து மதுரை மண் வாசனை, நம்ம வந்து காமனாக மண் வாசனை. எந்த ஊருக்கு போனாலும் ஒரு நேட்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மண் வாசனைன்றது காமனாக இந்த பூமிக்கான ஒரு நேட்டிவிட்டி. அந்த நேம்ல தான் இருக்கும் மண் வாசனை ஷாப்பு. கண்டிப்பாக வாங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோட கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. ப்ரோவோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மக்களே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவரோட டிஷஸ்லாம் வந்துருக்கு. என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நண்டு சூப்பு கொடுத்துருக்காங்க, கப்பக்கிழங்கும் மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க, ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்மா கொடுத்துருக்காங்க, சால மீன் ஃப்ரை கொடுத்துருக்காங்க, அப்படின்னா இங்கே ஒரு ஃபிஷ் ஃப்ரை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு குடிச்சுக்குவோம். சூப்பில் வந்து போமா, நண்டு சாப்பிடுவீங்களா? நண்டு சூப் நல்ல ஒரு ஃப்ளேவர்டான நண்டு சூப்பு. காரம் கரெக்டாக இருக்குது, பட் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு என்ன உப்பு ஆட் பண்ணிக்கலாம், சில பேர் உப்பு நல்லா விரும்ப மாட்டீங்க. நல்லா அந்த ஒரு எசன்ஸ் வந்து பயங்கரமாக இறங்கியிருக்கு, அந்த நண்டோட அந்த ஒரு எசன்ஸ் நல்லா தெரியுது. நண்டு ஒரு பயிர் முடியுங்களா? எனக்கு நண்டுக்கு ரொம்ப அலர்ஜி, அதான் அப்படி அப்படியே கடிச்சு 24 முடிஞ்சு மாதிரி ஆயிருந்தேன். ஒரு குளிர்காலத்துக்கு ஒரு இதமான ஒரு சூப் நல்லா கொஞ்சம் காரமா இருக்கு. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, வேணா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். அடுத்து வருது போலாம், ஷவர்மா போடுமா? ஷவர்மா பிளேட் ஷவர்மா ரேஞ்சு கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபிஷ் ஷவர்மா ஒரு பைட் போய்க்குவோம். ஸோ ஒரு பிளெயின் ஃபிஷ் ஷவர்மா, இந்த கேபேஜ் எதுவுமே அவங்க ஆட் பண்ணல, ஃபிஷ் மயோ ரெண்டு மட்டும் ஆட் பண்ணி. டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கு. ஹவு டு யூ ஃபீல்? கலியச்சு பேசுவோம். நல்லா இருக்கா? கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி. பட் ஒரு 120 ரூபாய்க்கு ஒரு ஃபுல் மீட்டோட ஒரு ஃபிஷ்ஷோட வந்து ஷார்ட் ஆஃப் வந்து கவனிக்கூட ஒரு விஷயமா தான் இருக்கு. நல்லா இருக்கு, டேஸ்டாக தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. மீனை வந்து பொறிச்சு முள்ள ஃபுல்லா எடுத்து நல்லா மின்ஸ் பண்ணி மயோ போட்டு ஒரு குடி செஞ்சு வச்சுருவாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. 120 ரூபாய்க்கு இது ஒட்டுன்னு கேட்டா கண்டிப்பா ஒட்டு. பிகாஸ் நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஷவர்மா நீங்க ட்ரை பண்ணாலே 100 ரூபா இருக்கு. அந்த 100 ரூபா பாத்தீங்கன்னா கேபேஜ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. பட் ஒரு ஃபிஷ்ஷில் வந்து வெறும் ஃபிஷ் மட்டும் ஒட்டு மைனஸ் போட்டு ஆட் பண்ணி 120 ரூபாய் கொடுக்குறது பற்றி ஒரு கவனிக்கிற விஷயமா தான் இருக்கு. நான் பண்ற வேலையில இவன் பண்ணிட்டு இருக்காம இருந்தேன். சாப்பிடுப்பா, சாப்பிடு, நீ சாப்பிடுப்பா, என்ஜாய். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்க யூஸ் பண்ற பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த நார்மலாக பிளாஸ்டிக் பிளேட் அப்படி யூஸ் பண்ணாம இது பாக்கு பிளேட்டுன்னு சொல்லுவோம். இதாக ஸோ நல்ல ஒரு பாக்கு பிளேட்ல ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு கவனிக்கிற விஷயமா இருக்கு. வாழ்த்துக்கள் சார். அடுத்து என்ன போலாம்? அடுத்து இந்த மீன் ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மீன் கூட பார்த்தீங்கன்னா மயோ இருக்கு, அப்படிங்கிறது கட்டி மாதிரி இருக்கு. நாக்கில் அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. மீனாவும் பச்சை மிளகா போட்டுப்பாங்க.
எப்படி இருக்கு மீன்? நம்ம அப்பா நல்லா டேஸ்டாக இருக்காங்க. ஸோ உங்கள் ஃபுல்லாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் மசாலா தான். வெளியே இருந்து கடையில் வர மசாலா கிடையாது, ஹோம் மேடாக தான் பண்ணுறாங்க எல்லாமே. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் பேப்பர் வந்து முள்ளோட சாப்பிட வந்து தகடை போடுவாங்க. ஸோ ஃபிஷ் ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, ஒட்டாக இருக்குது. அடுத்து நம்ம அதுக்கு போமா, சுட சுட வந்துருக்கு ஃபிஷ் போன்லெஸ் லைட்டாக லெமனை வந்து கழிச்சிடும். மலை சாரல் மாதிரி அதே மேலாப்பில் பரபர பரபரப்பு அப்படியே பேய விட்டு. ஸோ போன்லெஸ் ஃபிஷ் ரைட். ஃப்ரெஷ்னஸ் வந்து நான் ஃபீல் பண்ண முடியும் பயங்கரமாக, சூப்பராக இருக்கும். ஃபிஷ் ஃபிங்கர் சொல்லலாம், பட் ஃபிஷ் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்போதும் மணிக்கு மறு பார்த்தீங்கனால அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ண முடியாதனால நல்லா இருக்கும். அச்சா சூப்பராக இருக்கும். ஒருத்து அடுத்து வந்து நம்ம அத்தரிச்சு போமா. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் டிஷ்ஷு கப்பை கிழங்கும் மீன் குழம்பும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. 40 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பை கிழங்கு இந்த மீன் குழம்பு சேர்த்தே கொடுப்பாங்க, இந்த மீன் பீஸோட சேர்த்து. ஆனால் கிழங்கு நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்களா, கப்பை கிழங்கு இந்த மீன் குழம்போட சேர்த்து. ஆக்சுவலாக இதில் இல்லை ஸ்பூனில் சாப்பிட கையில் எடுங்க, கையில் எடுத்துட்டு இந்த குழம்புக்குள்ளே வச்சு நல்லா பசங்க சாப்பிடுவேன். ஒரு சோல் சாப்பிட்ற மாதிரி இப்படி. ஆமாம், நல்லா பசங்க எடுத்துட்டு சாப்பிடுவேன். சால மீன், மீனுக்கு கால் எடுக்கிறாங்க. ஆஹா, இவன் அவல்ல இதெல்லாம் நீங்க பண்ண சாப்பிட்டா போதும். இந்த மீனு கால் இருக்கா கை இருக்கா கேக்குறாயிரத்தி கிளம்பு. இந்த மீன் குழம்பு வந்து வேற லெவல் இருக்கு. அச்சு அப்படியே குடிக்கணும் போல இருக்கு மீன் குழம்பு. ஒரே குழம்பு எங்க வீட்டுல செஞ்ச மீன் குழம்பு மாதிரி இருக்கு. வீட்டில் எப்படி செய்வோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தேங்காய் அந்த புளிப்பு தட்டின சூப்பராக இருக்கும். ஒருத்து 40 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுத்தாங்க. ஒருத்து இது கூட பார்த்தீங்கன்னா இந்த சால மீன் ஒர்க்கான காம்போவாக இருக்கு. அடுத்து போமா, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லிக்குவோம் நம்ம சால ஃபிஷ் ஃப்ரை. உடம்பு போட நல்லது அப்படியே சார், ஃப்ரை முள்ளுங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அப்படி சாப்பிடலாம். ஒட்டு நல்லா இருக்கு. இங்கே கொடுத்த எல்லா டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? நீங்கள் கொடுத்ததில் வந்து எது பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கும். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கப்பக்கிழங்கு வந்து
அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஃபிஷ் ஷவர்மா வந்து கேமரா பண்ண உட்காந்துட்டு பார்த்துருக்காங்க. மீன் ஷவர்மா வந்து கலக்கலாம். ஸோ ஃபிஷ் ஷவர்மா 120 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு ஃபிஷ் ஷவர்மா. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் அவங்க அவங்க வர யூடியூப் இட்காப் வச்சு வேற லெவலில் ஒரு என்ன சொல்ல எங்கள்கிட்ட பேசிட்டு கேங்க என்ன பண்ணா பாருங்களேன். ஸோ ஒரு யூடியூபர் அவருக்கு வர இன்கம் வச்சு யூடியூப் இன்கம் வச்சு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டாக ஒரு கடையை ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணும், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. மண் வாசனை அட் ஃபுட் ஸ்ட்ரீட் மதுரை. ஸோ தட்ஸ் இட் அபவுட் த வீடியோ. சார் நீங்கள் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுவேன். வீடியோ முடிச்சு வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டே இருப்பாரு. ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சேன். ஸோ தட்ஸ் இட் அபவுட் த வீடியோ. நான் அடுத்த சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறும் ஃப்ரீ சாட்டோட நான் ஷோ. ஸோ பை.